போய் பாரு, என்னுடைய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டு வந்தார், எங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தார், இது தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து ஒரு பொம்பளை பேசியிருக்காங்க, அதில் எங்கேயாவது கேப் இருக்கா பாரு. நான் தான் வந்து அசந்துட்டேன் கேட்டுட்டு. சி, நம்ம எல்கேஜிடா, அந்த மாதிரி பிஎஸ்டி வாங்கியிருக்காது அப்படி ஐயா கழுவி ஊத்துறது. எப்பேர் போட்டார் ரஜினிகாந்த் எங்களுக்கு, ஜனங்க பார்த்தா அப்படியே 20 பேரும் பறந்தடிக்கக்கூடிய ரஜினிகாந்த். அவனை ஒரு பொம்பளை தோவி தோவி தோவி. அதுக்கு தான் நான் சொன்னேன், சார் கிட்ட வேணாம் சார், அரசியல் வேணாம். ஏன்னா உனக்கு நல்ல மனுஷையா அவர் வீட்டிலேயே நான் போய் ஒரு வாட்டி அருணாச்சலம் படத்தில் நான் நடிக்கிறதா இருந்ததுப்பா, அதை எழுதுறேன், நக்கீரனில் எழுதியிருக்கேன், இப்போ எழுதுறேன் நான் அதில் கர்ச்சனையில். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நாளைக்கு ரஜினி சார் படத்தில் நீங்கள் நடிக்காமல் போயிட்டீங்க. எங்கள் அப்பா பெற்றது என்ன ரஜினிகாந்த் படத்தில் நடினா பெற்றாங்க, புரிய வேணாம் உனக்கு இல்லை. அதுக்காக சொல்லப்பா, நல்ல மனுஷன் அவரு மாட்டிக்கிட்டாரு, உண்மையிலே மாட்டிக்கிட்டார் அவர். அதனால தான் சொல்ல, வேணாம் சார் வேணாம் சார், அரசியல் கெட்டது இது. அவர் வீட்டுக்கே போன, இவ்வளோ நல்ல மனுஷையா, அருணாச்சலம் படத்தில் நான் நடிக்கிறதா இருக்கிறேன். வாசு சொன்னார், பி வாசு முதல்ல அவர் தான் டைரக்டர், அப்புறம் தான் சுந்தரிச்சு. நான் வந்து கர்நாடக படத்தில் போய் நடிக்க போகிறேன், நான் அதில் நடிக்க புறப்படும் போது இவர் ஃபோன் பண்ணுறாரு. இது உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இதை ஒரு பெரிய புகழடையணும் இல்லை. நேராக அவர் வீட்டுக்கு போனேன், காலைல 7 மணி என்னை கூப்பிட்டார் அவர், போயிருந்தேன். அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் விட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன செஞ்சு விட்டார் என்கிட்ட, ரவி நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை தான் அருணாச்சலம் படத்தில் போட்டிருந்தோம், ஆனால் இப்போ 3 வில்லன் ஆக்கிடுவேன், அதனால் நீங்கள் இல்லைன்னு சொன்னார். எனக்கு கோபம் வருமா, தங்களையே கூப்பிட்டு என்ன மக்கள் இருந்தா இருந்தாலும் என்னதான் நீ சூப்பர் ஸ்டார் ஆவியா, என்ன சார் இல்ல அருணாச்சலம் படத்தில் நீங்க இல்ல, அதை சொல்றதுதான் கூப்பிட்டீங்களா என்ன சார், சினிமாவின் தலையெழுத்து என்னன்னா என்னன்னு கேட்டார். என்ன கை காமிச்சு நான் சொன்னேன், இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதா இருக்கு சார் சொன்னேன். அவரு என்ன என்ன அவருக்கு எப்பவுமே 2வது தடவை சொன்னதான் முதல் தடவை புரியாது. அப்புறம் அவருக்கு எப்படி கமல்ஹாசன் பேச்சு புரியும், கமல்ஹாசன் பேச்சு 5 தடவை பேசினா அவருக்கே புரியாது. எனது அவன் நல்லவன், நம்ம மண்ணின் மைந்தர் கமல்ஹாசன், அது பரவாயில்ல. இவர் என்ன செஞ்சுட்டாரு, எங்க எங்க சொல்லுன்னு கேட்டாரு. இல்ல சார், இந்த திறமைன்னு என்ன காமிச்சேன், இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதா இருக்கும். அப்படியே பாக்குறவன் பூரா ரச்சார் போல இருக்குன்னு நினைப்பான், மனசுக்குள்ள உனக்கு ஜென்மத்துல கிடையாது நமக்கு தெரியாதா. அப்போ நல்ல மனுஷன், கணேசங்க தேர்தல் கூட வந்துட்டு போகும்போது சொன்னேன், இந்தாலும் நமக்கு ஓட்டு போடலாம் புதிதாக இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, அவர் எல்லாத்துக்கும் நல்ல மனுஷன். ஒரு கொடி கேட்டா, கட்சி கொடி நம்ம தலைவர் அவர்கள் கையில் அறுத்து அந்த கருப்பு கொடியில அப்படியே ரவுண்டா ரத்தத்தை தேய்ச்சாரா, இதாண்டா திராவிட கழக கொடின்னு காமிச்சாருக்காரு. அப்ப சரித்திரம் இது, அதனால ஆக்கணும்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு சரித்திரம் வேணும். இவருக்கு கொடி கலர் என்னன்னா இமயமலை போட்டாடுறா. கொடி கலரை கண்டுபிடிக்க இமயமலை போவான, அவர் எங்க போயிருக்கணும், திருப்பூர் போயிருக்கணும், சாயப்பட்டு நிறைய சொல்றது தப்பா இல்லையா.
நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னா நாளைக்கு அவன் உன்னை திட்டுவான். ராதாரவிக்கு என்ன தெரியும், எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறான். ஆனால் இவன் எத்தனை மூணு கேட்குறான் அது இல்லை பார்த்தேன். நான் நல்லா பார்ப்பேன், ஏன்னா நான் திட்டுறல. அப்போ என்ன திட்டம் எனக்கு என்ன இருக்கு, நான் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சு வச்சுக்குவேன் எவ்வளோ பேர் திட்டுறான்னு. இவன் திட்டுறான் என்ன, இவன் எம்மராதாவுக்கு எத்தனாவது மகன் உனக்கு தெரியுமான்னு. இந்த மாதிரி எம்மராதாவுக்கு எத்தனாவது மகனாக இருந்தால் உனக்கு என்னடா, அவன் ஆம்பளை எம்மரா உங்க வீட்டில் இல்லையா சொல்லு. அப்படிதான் நானும் பதில் கேட்பேன். அவன் நினச்சிட்டு இருக்க அவன் தான் என்னமோ ரொம்ப லோவில் பேசலான்னு, அதை விட லோவாச்சேன். அவன் நினச்சிட்டு இருக்க அந்த பேண்ட் செட்டப்லாம் போட்டு அவர் பாட்டு இப்படி கண்ணாடி மூடிட்டு இப்படி போறாரு, ராதாரவி பயந்து போறாரு. டேய் வெளியே வந்து கேட்குற வாகையாரில் இந்த பாண்டி பசார்லாம் எங்களை பார்த்தா ஒன்றுக்கு போகும்டா, அதெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன் ராஜா. 65 வயசாச்சு, இனிமேல் என்ன ஒன்றுமா பொட்டணும் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் இங்கே தொல்லை பண்ணுறாங்க. அதை விட இப்போ அவரு கலனுக்கு டக்குனு திருப்பூரில் போயிருக்கணும், சாயப்பட்டு இருக்க இடத்துல உடனே கலன் கிடைக்கும். இமயமலைக்கு போகிறேன், அங்கே போய் அந்த கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு என்ன கடவுளே என்ன கலர் போடலாம். ஏன்னா 7 கலர் முடிஞ்சு போச்சு, எல்லா கட்சியிலையும் வந்துருச்சுடா கலரு. இனிமேல் கலர் இல்லையா, அதெல்லாம் பொண்ணுங்களாம் சொன்னேன் துணியை காயப்படாத மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க சேலையில். ஏன்னா கலர் இல்லை கட்சிக்கு. உண்மையே சொல்கிறேன் சகோதரன், நம்ம சகோதரன் கமலாசன் இருக்கான் அறிவாளி, கையை உள்ளே விட்டான் பா, கையை உள்ளுக்கு உள்ள கையை விட்டுறேன். இல்லை நான் தான் கிட்டத்தட்ட ஐயோ நமக்கு அதிலே தெரியவே தெரியாது ராஜா, அவன் போட்டிருக்கான் அந்த இதில் 6 கைன்னு சொன்னான். அன்னைக்கு நான் போய் நின்று பார்க்குறேன், எனக்கு 3 தான் தெரியுது, மீதி 3 எங்க சந்திரசேகர் கேட்கும்போது எனக்கு கை தட்டணும்ன்ற சந்தோஷம் இருந்தா கூட அழுவ வருதியா, எங்கடா 84 காணா நீங்கெல்லாம். சரி அதை விட வரேன். ரஜினி சார் என்ன சொல்றாரு, குடிக்கு கலரு April 14 இழுச்சவாயன் தமிழன் அவர் அந்த வருஷ பொறுப்பில் கொண்டாடுறாராம் சொல்றாரு. பொங்கல் தாண்டா வருஷ பொறுப்பு கலைஞர் சொல்லியிருக்காரு, அது தெரியல இவருக்கு. அது தெரிஞ்சிருந்தா 2 கலர் கூடி கொண்டாந்து இருப்பார், பொங்கலுக்கு 1, April 14 1. அவங்க எல்லாரும் நினைச்சாங்க நம்ம தமிழ மூரா, ஏன்னா ஈழ்ச்சவாய பயலு இல்லை, இந்த தமிழ மாதிரி மற்ற உலகத்தான் சொல்லிட்டு உடனே எல்லாரும் வந்தாங்க. இவர் வந்து கொடியை காட்டுவார்னா கொடியை காட்டுறா, என்னுடைய நிறம் கருப்பு அப்படின்னு காலா படத்துக்கு விளம்பரம் பண்றாரு. சரி ஜனங்க பார்க்கல, நான் அந்த வியாபார மக்கள்லாம் போல அது ஓடல இடலன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன, நான் பார்க்கவா போறேன், நான் பொதுவாக பார்க்க மாட்டேன். ரஜினி சார் படம் அவ்வளோவா பார்க்க, கமல் படம் பார்ப்பேன், ஏன்னா நல்ல நடிகை, அவங்க படம் பார்ப்பேன். நான் நடித்த படமே தான் ரஜினி சார் படம், ஒரு சில படம் தான் பார்ப்பேன். நான் என்னமெல்லாம் இது மாதிரி படம் பார்ப்பேன். குரு சிஷ்யன் படம் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், குரு சிஷ்யன் படத்தில் அப்போ தான் இந்த கௌதமி அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க, வேறு கமலாசன் இருந்துட்டு ஓடிட்டாங்களே அந்தம்மா அந்த என்ன உண்மைதாங்க, என்னங்க பொய்யா சொல்கிறேன், அவங்க இருந்துட்டு என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போகிறேன்னு சொல்கிறாங்க, அர்த்தம் என்ன புரிஞ்சுக்க. சரி கேளு, இப்போ என்னென்னா அந்த அம்மா வந்து அப்போ ஃபஸ்ட்டு டைம் நடிக்க வருது, அது அந்த பல்லாவரத்தாட்ட எடுக்கிறோம் மலையில், எங்களை அரெஸ்ட் பண்ணுற காட்சி கடைசி சீன் அதான். அப்போ பார்க்குறோம், அப்போ பார்க்கும்போது ரஜினி சார் என்னை கூப்பி சொன்னார், அப்போவே சொன்னார், ஏ ரவி எனக்கு ஆதரவாக திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கிறது தான், எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது, எல்லாம் வச்சுக்கிறது தான். அது அப்படியே பழகிடுது இல்லை, ஏன்னா அவங்களோட பிசினஸ் அதை வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்கிறாங்க. நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ எனக்காக நீ பேசுனா நீ என்ன பேசுவேன். நான் சொன்னேன் மகாராட்டிய மராட்டியக்காரனாக இருந்தாலும், கர்நாடகாவில் பிறந்து கர்நாடகாக்காரனாக வளர்ந்தாலும்,
தமிழ்நாட்டுக்காக தமிழ் படத்திலே நடித்து இங்கே ஒரு வருடத்திற்கு 100 கல்யாணம் இலவசம் என்று சொன்ன ஒரு உன்னத தமிழன், தமிழர்களுக்காக போராடக்கூடியவர் அப்படியே சொல்லுவோம். ஆமாம் சார், அடிச்சு விட்டுருவேன், வேற என்ன செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதிர்த்து பேசுறதா இருந்தால் என்ன செய்வேன்னு சொன்னார். நான் பயப்பட மாட்டேன் சார், தப்பாட்டுக்காதீங்க சார்லாம் சொல்ல, செக் போஸ்ட் தாண்டி வந்த பய அப்படின்னு சொன்னு சாங்கிட்டேன். அப்படியா சொல்லுவேன், இல்லை சார் இன்னும் முடிக்கலையே, ஏன்னா ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். அதோட விட்டுட்டேன். நான் ஏன் சொல்கிறேன், நல்ல மனுஷன் என் பாவம், அதனால தான் சார் சார்ன்னு சொல்கிறேன், இல்லை நான் டேன்னு சொல்ல முடியாது. என்ன இவன் கேட்குறது, யார் வேணால் என்ன டேன்னு சொல்லு, நான் கவலை இல்லை. பழனியில் வேண்டிட்டு போகிறேன், காவடி தூக்கிட்டு முருகன்ட்ட பொண்ணு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். காவடி தூக்கிட்டு அங்கே போயிட்டு திரும்பி வரான், வந்தவுடனே முதல் செய்தியை என்னங்க, பொண்ணு ஒன்றுத்தனோட ஓடி போட்டாங்க. சொன்னோம்னா அவன் அம்மா கடையை திட்டலை, காவடி தூக்கிட்டு போனான் பாரு முருகன், அந்த டைரக்ஷனை பார்த்து டை முருகன், டை முருகனையே டைன்னு சொல்கிறேன். அப்புறம் நம்மளை சொல்கிறேன்டா டைன்னு அப்படி விட்டுருவேன் நான். ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் டே என்ன சொல்கிறேன், எப்போ சார்னு சொல்லுவேன், ரஜினி சார் பாவம் அவர் நல்ல மனுஷன், அவர் அவருக்கு வந்து மாட்டின என்ன செய்கிறது அவர், இந்த இதெல்லாம் நான் சொல்லணும், இந்த ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்கல, அவங்களுக்கு கடன் கொடுக்கல, இந்த செக்கு திரும்பி வந்துருச்சு, அதெல்லாம் நான் சொல்லணும். இல்லை இதெல்லாம் நம்ம அரசியல் நமக்குள்ளே சொல்கிறேன், நம்ம ஆட்கள் வரைக்கும் தான் சொல்கிறேன், வெளியெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. நான் எந்த பேட்டியாவது அவருக்கு கொடுத்துருக்கேன், நான் பாருங்க ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் கஷ்டம் சார். அவர் நினைக்கிறாரு இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு பார்க்குறாரு, ஏன்னா ராதா ரவி திட்டம் நினைப்பாரு, சந்திரசேகர் திட்டம் நினைப்பார் அவர், அதெல்லாம் நினைக்காத அளவுக்கு அவர் முற்றும் துறந்த நிலையில் இல்லை. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ரினன்சேஷன்னா என்னன்னு தெரியும், கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியும், எல்லாம் எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியாமல் இல்லை. நாங்கள் மட்டும் நான் கோவைக்கு போகாமல் இல்லையா, நான் அவர்கிட்டே சொன்னேன் சார், நானும் கோவைக்கு போயிட்டு வந்திருக்கேன் சார், நான் கோவைக்கெலாம் போவேன், நான் ஏதாவது வெளியே பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு போய் உட்காந்தா சொல்ல கிடையாது, பிரச்சனைக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அதுக்காச்சும் நம்ம என்ன ஹீரோவா, ரஜினி கமல் வந்து நிற்பீங்க, அப்படியே மழை பெஞ்சா கூட ஏ இப்படி பேர் போறாங்க, காப்பாற்ற மாட்டான் டிக்கண்ணு உங்களை, ஏ நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும், நான் வெளியில் நடிகன்தான், இந்த படத்தில் சொல்லுவேன், ஒரு பொம்பளை கத்துவோம் குறிச்சி சொல்லுவேன், காப்பாற்று காப்பாற்று, நான் உடனே சொல்லுதான் சுமார் முதல்ல உனக்கு எடுத்துட்டேன் அப்புறம் காப்பாற்றுறேன் சொன்னேன், சொல்லியிருக்கேன். அதுக்காச்சும் எனக்கு இந்த புடவை கொடுக்குற விழா, புடவை கொடுத்துட்டே இருந்தோம் நம்ம, அதில் ஒரு பொம்பளை சொல்லுது படத்துக்கு புடவை என்ன செய்வேன், இப்போ புடவை கொடுக்குறியா, என்ன அர்த்தம் புடவை இழுக்கிறவன் புடவை கொடுக்குறியேன்னு கேட்குறான், என்ன அப்படின்னு நான் சொன்னேன், இதில் அறிவு இருக்கு உனக்கு, ஓட்டு போடுவியா திமுக, நான் திமுக தாங்க ஓட்டு போடுவேன்.